வணக்கம். நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார். சோபநாதினை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா, ஆடி அமாவாசையில செய்யக்கூடிய ஒரு பரிகாரத்தை பார்க்க போறோங்க. எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சியில வெற்றி பெறாம தோல்வியே சந்தித்து கொண்டு இருக்கிறவங்க, ஒரு படி ஏறினா 10 படி இறங்கக்கூடிய சூழ்நிலையில இருக்கிறவங்க, கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் அனுபவித்து கொண்டு இருக்கிறவங்களும் இதற்கெல்லாம் என்னதான் காரணம் அப்படின்னு தெரியாம தவித்து கொண்டிருப்பாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறவங்களுக்கு அவர்களின் முன்னோர்களின் ஆசி கிடைக்காததுதான் ஒரு பெரிய காரணமாக இருக்குங்க. அப்படி முன்னோர்களின் ஆசையை பெற வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க அமாவாசை தினத்துல முன்னோர் வழிபாடு செய்யணுங்க. ஒவ்வொரு மாதமும் அமாவாசை வரும்பொழுது முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்யணும். அப்படி மாதந்தோறும் வரக்கூடிய அமாவாசையில செய்ய முடியாது, செய்ய இயலாது அப்படின்றவங்க ஆடி அமாவாசை தினத்துல முன்னோர் வழிபாடு செய்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்குங்க. அப்படிப்பட்ட ஆடி அமாவாசை தினத்தன்று செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரத்தை பார்க்க போறோம். உப்பை வைத்து செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரங்க. அதை எந்த முறையில செய்யணும் அப்படின்றத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தாலோ இல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கறதா இருந்தாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே பெல் பட்டன் வரும், அதை நீங்க பிரஸ் பண்ணி ஆல் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய இந்த மாதிரியான ஆன்மீக குறிப்புகள் ஆன்மீக பரிகாரங்களும் உங்களை உடனுக்குடன் வந்து சேருங்க. அது மட்டும் இல்லாம இந்த நாளில் இந்த பரிகாரம் செய்தீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லக்கூடிய பரிகாரங்களை நீங்க முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அந்த அற்புதமான நாளில் இந்த பரிகாரத்தை செய்து பலனையும் பெற முடியும். அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஒவ்வொரு மாதமும் அமாவாசை அப்படின்றது வருங்க. அன்றைய நாளில் தெய்வ வழிபாட்டை செய்வதை விட முன்னோர்களை வழிபாடு செய்வது அப்படின்றது ரொம்பவே சிறப்பானதாக அமையுங்க. அன்றைய தினம் முன்னோர்களை நினைத்து விரதம் இருந்து சமைத்து காக்கைக்கு உணவளித்த பிறகுதான் நம்ம சாப்பிட்றது அப்படின்றத செய்யணும். இதை வழி வழியாக நம்ம பின்பற்றிட்டு தான் வரும். இன்னும் சிலரோ குறிப்பிட்ட அமாவாசை தினங்களில் முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் கூட செய்வாங்க. அதே போல பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை தானமாக தருவாங்க. இப்படி செய்யறதுனால முன்னோர்களோட ஆசி கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கங்க. தை புரட்டாசி ஆடி மாதங்களில் வரக்கூடிய அமாவாசை அப்படின்றது ரொம்பவுமே சிறப்பு மிகுந்த அமாவாசையா திகழ்து. அப்படி பார்க்கும்பொழுது இந்த மாதத்துல வரக்கூடிய ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை அப்படின்னு சொல்வாங்க. அது ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருதுங்க. நீங்க பித்ரு தர்ப்பணம் கொடுப்பது அப்படின்றது எல்லாமே சூரிய உதயத்தின் போது அமாவாசை தீதி இருக்கும் நேரத்தை பார்த்து நம்ம கொடுக்கணும். அப்படின்னா 2 நாட்களாக வரக்கூடிய இந்த அமாவாசை தீதி சனி ஞாயிறு இப்படி 2 நாட்கள்ல வருது. ஆனா ஞாயிற்றுக்கிழமை மதியம் 4:42 வரைக்கும் இருக்குங்க. அதனால சூரிய உதயத்தின் போது நம்ம திதி தர்ப்பணம் கொடுப்பது, முன்னோர் வழிபாடு செய்வது அப்படின்றதெல்லாம் செய்திடுங்க. அப்ப நம்ம ஞாயிற்றுக்கிழமைகள்ல தான் இதெல்லாம் செய்யணும். நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை எப்ப செய்யணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சனிக்கிழமை இரவு செய்யணும். சனிக்கிழமை இரவுல அமாவாசை திதி இருக்கு. 6 மணிக்கு மேல மாலை 6 மணியிலிருந்து இரவு 10 மணிக்குள்ளாக நீங்க எந்த டைம் உங்களுக்கு செட் ஆகுதோ அந்த டைம்ல நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்திடுங்க. உப்பை வைத்து பணவரவை அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரத்தை நம்ம செய்ய போறோங்க. நம்மளுடைய வீட்டுல பண கஷ்டம் வரக்கூடாது, கடன் சுமை இருக்கக்கூடாது, வீடு செல்வ செழிப்போடு இருக்கணும் அப்படின்றது தான் நம்ம எல்லோருக்கும் ஆசையா இருக்கும். அப்படி இருக்கணும் அப்படின்னா மகாலட்சுமி நம்ம வீட்டில் நிரந்தரமா தங்க வைக்கணும். பெரிய பெரிய பூஜைகளை செய்வதை விட ஒரு சின்ன பரிகாரத்தை செய்து பாருங்க. இந்த பரிகாரத்தை செய்து அதுக்கப்புறம் அதுல இருக்கக்கூடிய பணத்திலிருந்து ஒரு பங்கை தானமாக கொடுத்து பாருங்க. உங்களது வருமானம் இரட்டிப்பாகுங்க, கடன் சுமை உடனே குறையும், வாழ்நாள் முழுவதும் பிரச்சனை இல்லாத வாழ்க்கைய வாழ முடியுங்க. பொதுவாகவே வெள்ளிக்கிழமை அன்று சுக்கர ஓரையில உப்பு வாங்குவது நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் அமாவாசை தினங்களில் உப்பு பரிகாரம் செய்வது அப்படின்றது ரொம்பவே உகந்த பரிகாரமாக பார்க்கப்படுது. கல்லுப்பை வைத்து அமாவாசை தினங்களில் நம்ம பரிகாரம் செய்தோம் அப்படின்னா அதற்கு பலன் பல மடங்காக கிடைக்குங்க. அன்றைய தினம் புதிதாக வாங்கிய கல்லுப்பை வைத்து நம்ம இந்த பரிகாரத்தை செய்ய போறோம். முதல்ல ஒரு வெள்ளை காகிதத்தை எடுத்துக்கோங்க. அந்த பேப்பர்ல 4 பக்கமும் மஞ்சள் தடவிக்கோங்க.
இப்போ நம்ம தயாராக வச்சுருக்கக்கூடிய இந்த பேப்பரோட நடுவில் உங்களால் எவ்வளவு தொகை வைக்க முடியுமோ, எவ்வளவு நோட்டு ரூபாய் நோட்டு வைக்க முடியுமோ அதை வச்சுக்கோங்க. எந்த நோட்டாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, அதை இரண்டு அப்படின்ற கணக்கில் வைக்கணும். அதாவது 500 ரூபா வைக்கிறீங்க அப்படின்னா 2 500 ரூபாயாக வைங்க. இல்லை 100 ரூபாய் வைக்கிறீங்க, 100 ரூபாய் நோட்டாக இருக்குது அப்படின்னா 200 100 ரூபாய் நோட்டாக வைங்க. 200 ரூபாய் வைக்கிறீங்கன்னாலும் 200 200 ரூபாயாக வைங்க. அது உங்கள் சக்திக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உள்ளே வச்சுக்கலாம். இன்னும் சக்தி உள்ளவங்க 2000 ரூபாய் நோட்டை கூட வச்சு இந்த பரிகாரத்தை செய்யலாங்க. இந்த நோட்டோட 2 கிராம்பு வச்சுக்கோங்க, 2 துண்டு பட்டை வச்சுக்கோங்க, 2 ஏலக்காய், 1 வசம்பு, எல்லாத்தையும் ஒன்றாக வச்சு நம்ம பொட்டலம் போல் மடிக்க போகிறோம். இப்போ நம்ம வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பேப்பர் மேலே நான் சொல்லியிருந்த இந்த எல்லா பொருட்களையும் வைத்து பொட்டலம் மாதிரி மடிச்சிடுங்க. இதை நம்ம அன்றைய தினம் புதிதாக வாங்கிய கல்லுப்பை வைத்து இந்த பரிகாரம் செய்ய போகிறோங்க. புதிதாக வாங்கிய ஒரு கல்லுப்பை ஒரு கண்ணாடி கிண்ணமோ இல்லை பீங்கான் கிண்ணத்துலேயோ நீங்கள் கொட்டி வச்சுக்கோங்க. அந்த கிண்ணம் நிறைய கொட்டுற மாதிரி கொட்டி வச்சு அது மேலே நம்ம தயாராகி வச்சுருக்கோம் இல்லையா அந்த நோட்டு பொட்டலம், உள்ள இருக்க நோட்டெல்லாம் பொட்டலமாக அந்த பேப்பரில் கட்டி வச்சுருக்கோம்ல, அந்த பேப்பரை அந்த உப்பு மேலே வைக்கணுங்க. அந்த கண்ணாடி கிண்ணத்தில் இருக்கக்கூடிய உப்பு மேலே நம்ம அந்த பொட்டலத்தை வைப்போம். இந்த கிண்ணத்தை நம்ம பூஜை அறையில் தான் வைக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாதுங்க. மகாலட்சுமி தாயை வேண்டிக் கொண்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டமெல்லாம் தீரணும் அப்படின்னு இதை தயார் செய்து வச்சுக்கோங்க. வீட்டில் எந்த இடத்துலனாலும் இதை நீங்கள் வச்சுக்கலாங்க. சனிக்கிழமை முழுவதும் அது அப்படியே இருக்கட்டும். சனிக்கிழமை நீங்கள் மாலை 6 மணிக்கு செய்கிறீங்க, 6 மணிலேருந்து 10 மணிக்குள்ளே 11 மணினா கூட செய்யலாங்க. இந்த டைமில் நீங்கள் செய்கிறீங்கன்னா அன்றைய இரவு முழுவதும் அப்படியே இருக்கட்டும்ங்க. மறுநாளும் அமாவாசை தினம் இருக்குது, அதாவது அமாவாசை திதி இருக்குது, அப்போ கூட இருக்கட்டும், அப்படியே முழுவதும் இருக்கட்டும், அந்த டிஸ்டர்பே பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் காலையில், அதாவது ஞாயிற்றுக்கிழமை காலையில் குளிச்சு முடிச்சுட்டு மகாலட்சுமி தாயாருக்கு ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வச்சுடுங்க. உங்களால் காலையில் இதை செய்ய முடியும் அப்படின்னா காலையிலையும் செய்துடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா அமாவாசை திதி முழுவதும் இருக்கட்டும், அதுக்கப்புறம் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு ப்ராசஸை பண்ணிடுங்க. மகாலட்சுமி தாயாருக்கு ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வச்சுட்டு மடித்து வைத்திருக்கும் பொட்டலத்தில் இருந்து ஒரு நோட்டை மட்டும் எடுத்து உங்களது பீரோவில் வச்சிடுங்க. மீதம் இருக்கக்கூடிய மற்றொரு நோட்டு இருக்கும் இல்லையா, நம்ம எல்லாத்துலேயும் 2 சொன்னேன். இப்போ நீங்கள் 200 ரூபாய் வச்சுருக்கீங்க அப்படின்னா 200 200 ரூபாயாக வச்சுக்கோங்க. 100 ரூபாய் வச்சுருக்கீங்கன்னா 200 100 ரூபாயாக வச்சுக்கோங்க. அதில் இருந்து 100 ரூபாயை நீங்கள் பீரோவில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுருங்க. இன்னொரு நோட்டு இருக்கும் இல்லையா, அதாவது இன்னொரு 100 ரூபாய் நோட்டு பரிகாரத்திற்கு பயன்படுத்தி இருந்தோம் இல்லையா, அந்த நோட்டை எடுத்து ஏதாவது 2 ஏழைகளுக்கு சாப்பாடு வாங்கி கொடுப்பது அப்படின்றத செய்திடுங்க. அது மட்டுமே போதுங்க. வாராவாரம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகள்லையும் இந்த பரிகாரம் செய்ய முடிஞ்சுது அப்படின்னா செய்யுங்க. அப்படி இல்லை அப்படின்னா மாதத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய அமாவாசை தினத்தில் நீங்கள் இதை மாதிரி செய்தீங்க அப்படின்னாலும் ரொம்பவே நல்லதுங்க. வார வாரம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில என்னால் செய்ய முடியாது அப்படின்றவங்க மாதத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய அமாவாசை தினத்தில் நீங்கள் இதை செய்யலாம். அப்படி இல்லை அப்படின்னா மாதத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய பௌர்ணமி தினத்தில் செய்யலாம். இல்லை மாதத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில் செய்யலாங்க. இப்படி செய்து பாருங்கள், நிச்சயம் உங்களுக்கு இருக்கக்கூடிய பணக்கஷ்டம் அப்படின்றது எப்படி சரியானது எப்படி போனது அப்படின்றதே தெரியாதுங்க. கட்டாயம் உங்கள் வம்சத்துக்கே நல்ல வழி கிடைக்குங்க. மகாலட்சுமி தாயார் ஆயுசுக்கும் உங்கள் வீட்டை விட்டு வெளியே செல்லவே மாட்டாங்கங்க. இந்த ஒரு பரிகாரத்தை வருகின்ற அமாவாசையில் செய்வது அப்படின்றத செய்திடுங்க. யாரெல்லாம் இந்த பரிகாரத்தை செய்ய போறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள். தேங்க்யூ. வாழ்க வளமுடன், வளர்க அன்புடன். அன்பே தெய்வம், நற்றுணையாவது நமச்சிவாயமே. திருச்சிற்றம்பலம்.